சொர்வமும் ஞானமும் சொர்வமும் ஞானமும் அனைவரும் செய் மறுத்து தருங்கள் உண்மை குறி ஏன் இந்த பிரம்மனான வைபவத்தை நாம் கொண்டாடிக்கிறோம். பிரம்மநாதம் என்றால் என்ன? பரபிரம்ம சக்தி, அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் யாபித்து இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, பரபிரம்ம சக்தி பிரம்மமாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாலும் அதை பேரறிவாக ஞானமாக உணர்ந்து மலர்ந்த நாள்தான் பிரம்மனான தினமாக நாம் கடந்த 8 வருடங்களாக இதை கொண்டாடிக்கொண்டோம். பிரம்மம் என்றால் இறைசக்தி, அந்த இறைசக்தியை உணர்ந்தவர் இறைவன். ஞானம் என்றால் பேரறிவு. அறிவுக்கும் பேரறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பேரறிவு என்பது புலன்களை கடந்த நிலையில் பெறக்கூடிய அறிவு. அறிவு என்பது புலன்களால் பெறக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், உடல் இவைகள் இயக்கமாக இருக்கக்கூடிய மனதோடு சேர்ந்து 6 புலன்களுடைய இயக்கத்தோடு நாம் அடையக்கூடிய அறிவு என்பது சராசரியாக மனிதர் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு. இதையெல்லாம் அடக்கி ஆண்டு இதற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய உணர்வோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அறிவு என்பதுதான் பேரறிவு. அந்த பேரறிவை பிரம்மசக்தியோடு, பரபிரம்ம சக்தியோடு தொடர்பு கொண்டு அனுபவித்து மலர்ந்திருக்கக்கூடிய நாள். ஞானமும் பிரம்மமும், பிரம்மமும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயந்து போன நாள் தான் இந்த பிரம்ம ஞானம் என்பது. சாதாரணமாக அனைத்தையும் நாம் உற்று பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்குள் கடினங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் என்று எண்ணிலடங்காத நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். புலன்களால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்குத்தான் இவைகள் எல்லாம், புலன்களை கலந்து விட்டவர்களுக்கு துன்பம் என்பதோ துயரம் என்பதோ இருப்பதில்லை. அதுக்கு ஒரே ஒரு நிலைதான் உண்டு, அதுதான் ஆனந்தம், அதுதான் உள்ளது. குளங்களுக்குத்தான் நீங்கள் 2 நிலைகள் உருவாக்கிக் கொள்கின்றீர்கள். குளங்களால் நீங்கள் பெறக்கூடியது இன்பம் என்று சொன்னால், குளங்களை நீங்கள் அடக்கி ஆண்டீர்கள் என்று சொன்னால், குளங்களை கலந்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அடையக்கூடிய இலக்கு என்பது உணர்வு. அந்த உணர்வு ஒரே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும், அது ஆனந்தமயமான நிலையில் தான் இருக்கும். அந்த ஆனந்தமயமான நிலையை உணர்வாக இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதை அறிவு ரீதியாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தியானம் மூலமாக அனைத்து மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நிலை. தடுமாற்றங்கள் வாழ்க்கை மனித சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது. ஆனால் நினைப்பது நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை சரிப்படுத்தி உழைத்திருக்கின்றோமா? நீங்கள் நினைப்பது போல் உடனே நடந்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அனைவரும் அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதற்கு பொறுமை அவசியம். இறை கொடுக்கும் வரை அதற்கு நீங்கள் நிச்சயமாக பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை என்பது மிக பெருமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் உலக சமுதாய வாழ்க்கைக்குள், மனித வாழ்க்கைக்குள் அவரவர்கள் இந்தந்த சூழ்நிலைகளுக்குள் வாழ்கின்றார்களோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு அடிமையாகிவிட்டார். மனதை அதற்கு தகுந்தாறு போல் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு தயாராக இல்லை. அதனால தான் பல்வேறு விதமான குழப்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களையே படைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்பொழுதாவது கெடுதல் நினைக்குமா? எனக்கு பாருங்க, உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். எப்படித்தான் நீங்கள் அதை உணர்ந்து வெளியிலே வரப்போகின்றீர்கள்? அதற்குத்தான் தியானம் செய்யுங்கள். ஒவ்வொரு மனிதனும் குறைந்தபட்சம் 15 நிமிடங்களில் இருந்து 30 நிமிடங்களை ஒதுக்கி தியானித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகன்றது. அப்படி பிரச்சனைகளை எல்லாம் அகன்று, பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி,
வாழ்ந்து கொண்டிருப்பதால் உங்களை வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது. நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்குள் சேர்ந்து நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். புரிந்து கொள்ள வேண்டும், தியானம் என்பது மனித சமுதாயத்திற்கும் குடும்ப நிலைகளுக்கும் மிக பொருத்தமான ஒரு ஆயுதம், ஒரு பொருத்தமான ஒரு பயிற்சி. நம்மையே சரிபடுத்த முடியவில்லை என்று சொன்னால் தியானம் யாரை சரிபடுத்தியுள்ளது முடியும் என்பதை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை உணர்வு என்பது நம்மை சுற்றிலும் நமக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத உணர்வு. நம்மால் அந்த உணர்வோடு ஏன் தொடர்பு கொள்ள முடியவில்லை? தடையாக இருப்பது எது? நம்முடைய அறிவு தான். அந்த அறிவு புலன்களால் இயங்கும் பொழுது ஒரு மாபெரும் தடையாக இருக்கின்றது. அந்த புலன்களை கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லது அதை கடந்து விட்டீர்கள் என்று சொன்னால், அதுவே ஞானமாக மலர்கின்றது. அந்த ஞானத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இறை சக்திக்கு மிகுந்த வலிமை உண்டு. எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இல்லத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி பிரபன் அளிக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அது வந்து என்று சொன்னால் அதுவாக மாறிவிடும். அல்ல, அது இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை அதுவோடு மாற்றுவதற்கான சூழ்நிலை உருவாகும். அனைத்து மனிதர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக சூழ்நிலையை உருவாக்கி வாழ வைப்பதற்கான நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இளம் பருவத்தில் இருந்தே மாணவர்களை, சிறுவர்களை, குழந்தைகளை, இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்குள் தெளிவாக வேண்டும், தங்களை தங்களே உயர்த்தி கொள்ளக்கூடிய சக்தி எல்லாம் நம்மிடமே இருக்கின்றது என்பதை புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக கல்விக்கான சேவையையும் நாம் தொடங்கியிருக்கிறோம். அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாப்பிடக்கூடிய அளவிற்கு சாப்பாடு போடுவதற்கு நாம் தயாராக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு நீங்கள் தான் தயாராக, அமைத்து வைத்திருக்கின்றோம், பரிமாறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம், சாப்பிடுவதற்கு நீங்கள் தயாராகிவிட வேண்டும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் முன்வரவில்லை. நம்முடைய பிரச்சனையை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் நினைப்பது போல் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை வைத்து நினைத்தீர்கள் என்று பார்ப்பதை விட்டு பார்ப்போம். நீங்கள் நினைத்தது போல் நினைத்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு ஒப்பீடு இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் சில ஒப்பீடு வைத்துக்கொண்டிருக்கிறது. ஒப்பீடுதான் மற்றவர்களை பார்த்து அதை போல் வாழ வேண்டும், அப்படி நடக்க வேண்டும், அப்படியாக மலர வேண்டும், அப்படியாக வாழ வேண்டும் என்று பல்வேறு விதமான நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. அவர்களுக்கு பிடிக்காது, அவர் மற்றவர்களுக்கு பிடிக்காது, அல்லது மற்றவர்களுக்கு பிடித்தது இவர்களுக்கு பிடிக்காது என்பது போல்தான் வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தான் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக கொடுக்கக்கூடிய நிலை வரும் பொழுது அதை பெற்றுக் கொள்வதற்கும் அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குமான வழியை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அனைத்து உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் உழைப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டும். அதற்கு பொறுமை. கடைசி வரை இறை கொடுக்கும் வரை, இறை உங்களிடத்திலே இணக்கம் காத்தும் வரை, சரியான கோணத்திலே உங்களை வழிநடத்தும் வரை நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அதற்கு உங்களுடைய குலங்களை அடக்க வேண்டும். குலங்கள் என்று சொன்னால் முன்பே சொன்னது போல் இருக்கக்கூடிய ஆறு, மனதோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஆறு குலங்களையும் நாம் அடக்கியாள வேண்டும். அந்த குலங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். அது தானாக அடங்கிவிடுமா என்று சொன்னால் தானாகவும் அடங்காது. மனித சமுதாயத்தை பொறுத்தவரை அறிவு ரீதியாக சிந்தித்தால் மட்டும்தான் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும். நாம் அதற்காகத்தான் அறிவை பிடித்திருக்கின்றோம். அதற்காகத்தான் மிருகங்களிலிருந்து மனிதர் வேறுபட்ட ஒரு நிலையாக இருக்கின்றார். அதுதான் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை என்ற உணர்வு. அந்த சிந்தனை என்ற உணர்வை நாம் வெளிப்படுத்தாத வரை, நாம் நம்மை பிரித்து பார்க்காத வரை, இந்த சமுதாயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தெளிவாக உணர்ந்து பார்க்காத வரை எதுவும் நமக்கு புரியாது. எல்லாம் இருப்பது போல் தான் காட்சி. அடுத்தவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்பது போல் தான் உங்களுக்கு நிலை உருவாக்கப்படும். ஆனால் உங்களுடைய சுய சிந்தனையை உள்வைத்தீர்கள் என்று சொன்னால்தான் நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாழ முடியும். நமக்கு சுய சிந்தனை வேணும், ஒவ்வொருவருக்கும் சுய சிந்தனை வேணும். உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஞானமடைவதற்கு முன்பாக இந்த காலகட்டங்கள் நம்மை வழிநடத்துவதற்கு யாருமே இல்லை. காரணம், நாம் பிரபஞ்சத்தையே இறைவனாக கொண்டோம், பிரபஞ்சத்தையே இறைவனாக கொண்டோம். அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தியை தவிர நான் எதையும் வழங்குவது கிடையாது.
புரிந்து கொள்ளுங்க. ஆனால் அந்த சக்தி தானே அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களுக்குள் இயக்கமாக இருக்கின்றது. ஆனால் அந்த சக்தியை விட்டுவிட்டு நாம் நமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தது போல் நினைத்து அதற்குள் ஏதாவது இருப்பதாக நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரியாத வரை எதுவும் தவறல்ல, ஆனால் தெரிந்த பிறகும் அதிலே மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொண்டு தவிப்பதுதான் தவறு. எல்லா இடங்களுக்கும் எங்கெங்கே சென்றிருப்பீர்கள், எங்கெங்க வந்திருப்பீர்கள், இங்கும் தொடர்பு கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டால் தான் நீங்க என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ளும். உங்களை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். சேவையா நீங்கள் வாழ வேண்டும், உங்களை வாழ வைப்பதற்கு என்ன வழி, உங்களை வாழ வைக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில துன்பங்கள் இருந்தது என்று சொன்னால் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாம் தான் துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு புரிய வைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக, மனித சமுதாயத்தில் எல்லாம் ஒளியான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து இளைஞராக வந்து இளைஞர் பருவத்தில் கெட்டு சீரா வீணாகி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் சமுதாயத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆக்க சக்திகளை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களாலும் அனைத்தும் சாதிக்க முடியும், சாதித்து முடித்தவர்களெல்லாம் அனைவரும் இளைஞர்களாக இருந்தவர்கள் தான், அவர்களால் முடிந்ததை ஏன் உங்களால் முடியாது என்று உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து, உங்களை உயர்த்துவதற்கான சூழ்நிலையை தான் நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். அது உங்களை உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, உங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு மிக சிறந்த ஒரே ஒரு பயிற்சி தியானம் தான். எம்மை பொறுத்தவரை நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கலாம். ஆனால் தியானம் செய்தீர்கள் என்று சொன்னால் இறை பலத்தையும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளும். நீங்கள் தியானம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆனந்த பிரபஞ்ச பீடத்தை தவிர வேறு எங்குமே நீங்கள் செல்ல முடியாது. ஆனால் தியானமும் ஞானமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம், இங்கு நேரடியாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு விட முடியும். ஆனால் உங்களுக்கு தான் தயக்கம், எங்களுக்கு அது இருக்க எந்த தடையும் தயக்கமும் கிடையாது. வாருங்கள், உங்களுக்கு உரியதை கேளுங்கள். அது சரியானது என்றால், தகுதியானது என்றால், தரமானது என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும், அருளப்படும். நீங்கள் எதையும் இழந்தவர்கள் அல்ல. வரும்பொழுதே நாம் எதையும் கொண்டு வர முடியாது, ஆனால் நாம் வாழும் பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய தகுதியையும் தரத்தையும் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவை உழைப்பு, தியானம். அனைவருக்கும் நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர கெடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்தது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் கிடைத்தது நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான நாம் உழைப்பைத்தான் கையாள வேண்டும், படிக்க வேண்டும். அதற்குரிய நிலைகளில் நாம் தெளிவான பயணமாக வேண்டும். சோம்பலை அறவே நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடாது. சோம்பல் மனிதனை அழிக்கும், உழைப்பு மனிதனை உயர்த்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய இலக்கு மிக குறுகிய தொலைவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அது எங்கோ இருப்பதாக நாமே நம்மை நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் பல்வேறு விதமான சங்கடங்களில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இறை என்பது ஒரு அற்புதமான சக்தி, அதை சரியான மனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது நிச்சயமாக நடந்தே இருந்தால் அதை கெடுப்பதற்கு என்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதை தடுப்பதற்கு என்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த தடைகளை எல்லாம் தாண்டித்தான் நாம் வெற்றியை பெற வேண்டும், அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எது முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களாக சேர்க்கக்கூடிய பணம் தான் உங்களுடைய அந்த வங்கிகளில் நிரம்பி கிடைக்கிறது. வங்கிகளில் ஏதோ அவர்கள் பணத்தை போட்டு வைத்திருக்கவில்லை, அது யார் போட்டு வைத்திருக்கக்கூடிய பணம்? மனிதர்கள் அவரவர்கள் அவர்களுக்கு உரிய நிலை தகுதிக்கு தகுந்தாற்போல் ஏற்படுத்தக்கூடியது. அதுபோல் 100 மனிதர்கள், 1000 மனிதர்கள், 1,000,000 மனிதர்கள் என்று சேர்த்து வைக்கக்கூடிய பணம். ஆனால் நீங்கள் பார்ப்பது எப்படி? அது வங்கியில நிறைய பணம் இருக்குது, அந்த பணம் வங்கியில நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் யாரா நினைக்கிறோம். அதே போல்தான் கூடி வாழ்ந்தால் அதிகப்படியான நன்மைகளை நம்மால் பெற முடியும். ஆனால் கூடி வாழ்றதே நமக்கு பிரச்சனையை மாத்திக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு தெளிவான பயணத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். அதற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது தியானம். தியானம் செஞ்சினே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அப்படியே மனசை அமைதியாக்கினாலே போதும், அந்த உணர்வே உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். கஷ்டமில்லாமல் வாழ்வதற்கு உங்களுக்கு வழியாக வந்திருப்பதுதான் தியானம். நஷ்டப்படாமல் உங்களை காத்துக் கொள்வதற்கு வழியாக இருப்பதுதான் தியானம். அந்த தியான உணர்வோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறை சக்தி இதுதான் இறைவன் என்பதை காட்டியது. அந்த உணர்வு உங்களுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் எங்கெங்கு சென்று கிடைக்கவில்லை என்று, அதாவது நீங்கள் தெரியதெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி தானாகவே ஆரம்பித்துள்ளோம்.
வருவது என்று சொன்னாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உழைப்பு தான் மூலம். உழைக்காமல் நாம் சோபரியாக இருந்துவிட்டு அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காதீர்கள். அது சாத்தியமே கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் வரை, கடைசி வரை வயதானவர்கள் கூட உழைப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இளைஞர்கள் உழைப்பதை மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் குளங்களில் மாட்டிக்கொண்டார்கள், எண்ணங்களில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை வழிநடத்துபவர்கள் தவறானவர்களாக இருக்கின்றார்கள். தாங்கள் உயர வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை அறிவுபடுத்தவர்கள் பெருகிவிட்டார்கள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் நீங்கள் அடிமையாகி விடுகின்றீர்கள். அதிலிருந்து விடுபட்டுவார்கள். ஒரு சுதந்திர மனிதர்களாக, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக நீங்களும் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இணைந்து போக வேண்டும். அப்படி இணைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடந்தேறும். நீங்கள் கேட்டது நிச்சயமாக கொடுக்கப்படும். நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அடிப்படை நிலைகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பலமுறை உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கு என்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிய வைக்கின்றோம். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனா சக்தி என்பது அளவுக்கு அதிகமான ஆற்றல் மிக்கது. நம்முடைய ஆற்றல் நமக்கு தெரிய மறுக்கின்றது. அதாவது அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய மனம் உங்களை ஏற்றுக்கொள்ளையே மறுக்கும். நீங்கள் தெளிவானவர்கள், நீங்கள் அறிவானவர்கள், நீங்கள் புத்திசாலிகள் என்று நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்களை நீங்களே ஏற்றுவதற்கு தயாராக இல்லாமல் அடுத்தவர்கள் ஆற்றல் புத்திசாலிகள் எப்படி இருக்குது? அடுத்தவங்க நாம சொல்லி நம்மளை நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளையே நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம்னு சொன்னா அடுத்தவங்க நம்மளை எப்படி உயர்வா மதிப்பாங்க? நம்மளால வெற்றி பெற முடியும் என்றால்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும். சரி, சும்மா நாமளும் கடமைக்கு ஓடி வைக்கணும்னு சொன்னா அதுக்காக ஓட்ட பந்தயமா இருக்குமா? நினைச்சு பாருங்க. வெற்றியோ தோல்வியோ கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்ட பிறகு அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் போய் சேர வேண்டும். வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் அதிலே கலந்து கொள்பவர்கள் தான் அந்த இலக்கை அடைய முடியும். நேற்றைய தோல்வியாக இருக்கலாம், இன்றைய வெற்றியாக வளரலாம். இன்றைய வெற்றியாக தோல்வியாக இருக்கலாம், நாளைய வெற்றியாக வளரலாம். வெற்றி என்பது ஒருவருக்கே சொந்தமானது என்று நினைக்காதீர்கள். தோல்வி என்பது ஒருவருக்கே சொந்தமானது என்று நினைக்காதீர்கள். அது மாறுபட்டு மாறுபட்டு போய்கொண்டே இருக்கும். அது ஒரு பிரபஞ்ச சக்கரம் போன்றது. நேற்று வெற்றி, இன்றைய தோல்வி, இன்றைய தோல்வி, நாளைய வெற்றி என்று போய்கொண்டே இருக்கும். ஆனால் இதற்குள் வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கக்கூடிய அந்த சுழற்சி என்பது எப்படி வரும்? உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் விடாத நீங்கள் எடுத்து வரக்கூடிய எண்ணமும் தான். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் எப்படி தோத்துக்கூடாது? ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் பட்டு தூங்கி இருப்பார்களா? நினைச்சு பாருங்க. படிக்கணும், படிக்கணும் நினைக்கிறவங்க படிக்கிறது இல்ல. படிக்கணும், படிக்கணும் நினைச்சு படிச்சாதான் உழைக்கணும், உழைக்கணும் நினைச்சு இருந்தா மட்டும் உழைப்பு வந்துடாது. உழைக்கணும், அந்த வேலையில இறங்கணும், அந்த காரியத்தில் ஈடுபடணும். அதற்கு நம்முடைய குளங்கள் நம்மை சுற்றிலும் இயந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நமக்கு தடையாக இருக்கின்றது. எண்ண ஓட்டங்கள் தடையாக இருக்கின்றது என்று சொன்னால் எண்ணங்களை நீங்கள் பிடித்துக் கொள்கின்றீர்கள். யாரோ அந்த ரோட்ல போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, உடனே உங்களுக்கு என்ன வருது? ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா ஒரு எண்ணம் வருது. யா வருது? அவங்ககிட்ட 5 ரூபாய் இருந்தது ஐஸ்கிரீம் வாங்கிட்டாரு, உங்ககிட்ட இல்லை. அவங்க மனசை பொறுத்து வேண்டியதுனா ஏன் அது உங்களால் சரிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை? இதுதான் புலன்களை கட்டுப்படுத்தும். நமக்கிட்ட இல்லாத நமக்கு தேவையில்லை. அது அவங்களுக்கு அப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்க சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டாங்க இருக்குதா? அப்போ அவங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட்ற போல உங்க வீட்டு சாப்பாடுக்கு அவங்க பங்கு போடுறதில்ல, அவங்க வீட்டு சாப்பாடுக்கு நீங்க பங்கு போடக்கூடாது. புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தனித்தன்மையானவர்கள். நம்முடைய பசியும் நம்முடைய கோபம் நமக்கு எப்படி சொந்தமாக வெளிப்படுகின்றதோ அதே போல் மனித சமுதாயத்திலும் நாம் தனித்தன்மையானவர்கள். ஒவ்வொரு நிலைகளையும் தனக்குரியதாக, ஒரே நிலையைக்கு உரியதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ஏன் தயக்கம்?